ஹாய் மக்களே, விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2023. இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் 65. வாங்க பார்க்கலாம். ஆயில் போட்டுக்கலாம். பட்டை லவங்க ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஒன்று, சோம்பு கொஞ்சோண்டு, நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். கலக்கி நல்லா கலக்கி நல்லா டீப் ஃப்ரை ஆகிற வரையும் நல்லா வதக்கிடு. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துட்டோடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு இந்த மாதிரி வதங்கிச்ச உடனே தக்காளி நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 தக்காளி. ஒரு கட்டு புதினாவும் கொத்தமல்லி. இப்ப புதினா கொத்தமல்லி போட்ட உடனே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வெந்த உடனே தேவையான அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், ஒரு 1 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்ப கூடவே வந்து கர்ட் வந்து ஒரு 100 ml ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வந்து குக் ஆகட்டும். மசாலா எல்லாமே வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல சிக்கன் வந்து ஒரு 300 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா அந்த மசாலாவில் நல்லா டிப் ஆயிட்டு ஃப்ரை ஆகட்டும். இப்போ சிக்கனும் மசாலாவும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, வந்துடுச்சு. இந்த டைம் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸில் வந்து ஒரு 1 1/2 கப் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் ரைஸு, அதனால வந்து 1:1 அந்த மாதிரி வந்து குவான்டிட்டி ரேஷியோவில் வந்து நம்ம வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 1/2 டம்ளர் தண்ணி வந்து நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கும். 2 1/4 டம்ளர் நல்லா இந்த மசாலா தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் உப்பு காரம் புளிப்பெல்லாம் செக் பண்ணிட்டு லெமன் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஒரு டைம் கலக்கிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே குக் ஆகும். இப்ப
ஹை ஃப்ளேம்ல 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு தண்ணி வந்து ஃபுல்லா ரைஸ் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து சிம்ல வச்சிருவோம். இது ஒரு 10-15 மினிட்ஸ். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் தம் போட்டுலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இறக்கிட்டு தம் போட்டுலாம். ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 300 கிராம் சிக்கன் மசாலா, கார்ன்ஃபிளவர் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வாங்க சாப்பிடலாம். குட்டி.